ஐயோ என்னங்க இதெல்லாம் லொட லொடன்னு ஆடுது. டேய் எப்பட்ரா ஓட்டுறீங்க இத? என்ன வீட தங்க புள்ளைய கச்சு கச்சு கச்சு. கைச்சி எடுத்துட்டு வந்தா நல்லா ஒரு விஷயத்தை பாருங்க, இங்க பாருங்க தெரியுதுங்களா, ஃபுல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல பெட்ரோல் லீக்கேஜ் ஃபுல்லாமே ஆகுது. அதேமாதிரி சைலன்சர் இது நார்மல் தான் எப்பவுமே தெரியும், பட் பெட்ரோல் லீக்கேஜ் இன்னும் வந்துட்டு அது கவனிக்காமல் வச்சிருக்கான். என்ன ஒன்றும் தெரியல, வண்டி ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்கான். பட் நம்ம ஓட்ட பாருங்கள், ரெட் கலர் தான் நம்மளுக்கு ஏற்ற கலர், அதுவும் நம்மளுடைய என்எஸ் இதோ நின்றுட்டு இருக்கு. சேம் கலர் தான் இதுவும் வந்துட்டு நல்லாயிருக்கு. பட் வண்டி இன்னும் நானும் எதுவும் ஓட்டிலாம் பார்க்கல, விட்டுருக்கேன், இதுக்கப்புறம் எடுத்து ஓட்டணும். ஓகே ஓட்டலாம்னு நினைக்கிறேன். எப்படி ஒன்றுமே தெரியல, ஃபஸ்ட் டைம் ஓட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரைவ் அரக்ஸுங்க, பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி நியூட்ரல் எப்படி கீர்னே தெரியல, ஏதோ போட்டுற போகிறேன் அது மட்டும் தெரியுது. ஐயோ என்னங்க இதெல்லாம் லொட லொடன்னு ஆடுது. டேய் எப்பட்ரா ஓட்டுறீங்க இதை? ஒன்றே புரியலையே, இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அவன் எப்படி தான் ஓட்டுறான்னு ஒன்றுமே புரியல. பட் ஓட்டுருவோங்க, விடமாட்டேங்க. ஓ ரொம்ப கஷ்டங்கண்ணா இதுமாரிலாம் இருந்தா. ஐயோ ஏங்க இங்கே பாருங்கள் அவன் வண்டி எந்த அளவுக்கு மோசமாக பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் வண்டி ரெடி பண்ணால் வேற லெவலில் இருக்கும், வேற லெவலுங்க, வேற லெவலுங்க வண்டி ஆர்எக்ஸ். இதுக்கு தான் 90s கிட்ஸ் இந்த வண்டியை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இப்போ தாங்க புரியுது. எதுக்குடா விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல, இதுதான் விட மாட்டாங்க போல. பாருங்க சவுண்டு வேற லெவலு. பாருங்க சூப்பர் பைக் ஒன்று போகுது. ஐயோ போச்சு போச்சு. ஐயோ என்னங்க ஸ்டார்ட் ஆகலை அடைச்சா என்ன ஆஃப் ஆகி போச்சு? சிறப்பான செம்பம், பெட்ரோல் ஆன் பண்ணலை. ஐயோ எங்க அவன் சொல்லக்கூட இல்லைங்க, இது பெட்ரோல் ஆன் பண்ணுறேன் நான் மட்டும் அப்படியே எடுத்துட்டு என்ன எப்படி வண்டி ஓடும் இதை பற்றி புரிஞ்சுக்கணுங்க. ரொம்ப வண்டி ஆர்எக்ஸை பற்றி உண்மையாக புரிஞ்சுக்கிற வரைக்கும் கஷ்டம். ஏ ஸ்டார்ட் ஆகிடு. ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஓ பெட்ரோல் தான், வாவ் நல்லா இருக்கு வண்டி. உண்மையாக சொல்லப்போனா எனக்கு ஓ சூப்பருங்க வந்தாச்சு வண்டி, நித்தியாச்சு. பெட்ரோல் பாவம், நம்ம போகிற வழியில் பெட்ரோல் மட்டும் கரெக்டாக எடுத்து தான் கரெக்டாக வந்திருக்கும். இவன் எதுக்கு ஸ்டெடி ஸ்டாண்ட் போட மாட்டேங்கிறான்னு இப்போ தான் தெரியுது. வண்டி தரையோடு படுத்த எங்கே ஸ்டெடி ஸ்டாண்ட் போட்டு யூஸ் பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதான் ஸ்டெடி சென்டர் போடுறது இல்லை போல். ஓகே உண்மையாக வந்து வண்டி வண்டி வேறு லெவலுங்க, நல்லா செம்மையாக இருந்துச்சு வண்டி. வட்டு க்ரைஸ் எப்படி சொல்கிறது, ஒரு க்ரெஷ்ஷோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஒரு பவரோட ஓட்டுற ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. பட் ரியலாக சொல்ல போனோம் சூப்பர் சூப்பர் சூப்பர்டா, வேறு லெவல் சொல்லலாம் செம. ரியலி ரியலி சொல்லப்போனாக்கா வண்டிலாம் எல்லாம் சூப்பருங்க, வண்டியெலாம் குறையா சொல்ல மாட்டேன். என்ன அப்படின்னாக்கா இதில் ஒரே பிரச்சனை, இங்கே பாருங்கள் கியர் இந்த ராடு வந்துட்டு இன்ஜின்லேயே வந்து தேயுதுங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் தூக்க வேண்டியது இருக்குங்க பாருங்கள் தெரியுதுங்களா. இது வந்துட்டு இன்னும் வந்துட்டு கரெக்டாக கியர் போகிறது வந்து இந்த பொசிஷனில் இருக்கும், அப்போ தானே கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு இங்கே எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்ட்ராலாம் கொடுத்துருக்காங்க, அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது, நியூட்ரல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து நியூட்ரல் பண்ணுறது எப்படான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொல்லியிருக்கேன் மாப்பில் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதாங்க ஆர்எக்ஸ், பெட்ரோல் வேறு லீக்கேஜ் ஆகுதுங்க இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா. சம் பெட்ரோல் வந்துட்டு ஃபுல்லாக லீக்கேஜ் இங்கே பாருங்கள் சொல்லப்போனாங்க, பெட்ரோல் நல்லா லீக்கேஜ் ஆகுது அதிகமாகவே. எம்மாக்கா ஆர்எக்ஸ் ஓகே ஓகே ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, என்றைக்கு ரெடி பண்ணணும்னு தெரியல. பட் ரெடி பண்ணால் சீக்கிரமாக நல்லாயிருக்கும், நம்ம எடுத்துன்னு போகிறோம்.